Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Remdo டாக் எங்கள் சேனல் பிடிச்சா subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்றைக்கு ரெசிபி பார்த்திங்கன்னா முஸ்ருலா சீஸ் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தான் நான் சொல்கிறேன் பால் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க நான் வந்து இது கவர் பால் தான் யூஸ் பண்ணுறேன் வினீகர் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்படும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இது காட்டுறதுக்காக உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் பால் அடுப்பில் வச்சுட்டு கொதிக்கக்கூடாது உங்கள் கை விரல் விட்டு பாருங்கள் அந்த விரல் வந்து அந்த ஹீட் வந்து பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு வந்து உங்கள் விரல் தாங்குகிற அளவுக்கு இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரும்போது கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம சீஸ்க்கு வந்து பால் கொதிக்கக்கூடாது இப்போது வினீகர் வந்து அதில் ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் நீங்கள் வினீகர் ஆட் பண்ணும் போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த ஹீட் பேரபிள் ஹீட் போதே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடணும் வினிகர் வந்து பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிப் பண்ணி விடுங்க ஏன்னா வினிகர் விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீஸ் ஃபுல்லாகவே எல்லாமே கலெக்ட் ஆகும் உங்களுக்கு அந்த பால் எல்லாமே பார்த்திங்கன்னா திரிஞ்சிடும் இதுக்கு வந்து சில பேர் வந்து லெமன் இல்லைன்னா சால்ட் ஆட் பண்ணுவாங்க பட் லெமன் சால்ட் ஆட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உப்பு இருக்கும் அந்த உப்பு தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா வினிகர் நம்ம இவ்வளோ விட்டுருக்கோம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கோம் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே பால் திரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் இதை மொத்தமாக கலெக்ட் பண்ணிக்கணுங்க இது எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக ஒன்றா சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பால் மாதிரி பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த கலெக்ட் பண்ண எல்லா சீஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஒயிட் கிளாத்தில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் ஏதோ ஒயிட் கிளாத்து அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம் ஆனால் கிளாத் யூஸ் பண்ணும் போது நமக்கு இன்னும் வந்து அக்யூரேட்டாக அந்த வாட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைன் ஆகிடுங்க அதனால் நான் வந்து இதை அப்படியே வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்படி ப்ரெஸ் பண்ணும் போது அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் நல்லா வந்து அதில் தண்ணி இருக்கக்கூடாது எல்லா தண்ணியும் வெளியே வந்துடணும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு நல்லா வந்து அந்த ரப்பரியாக வரும் நல்லா நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் கூட நல்லா வந்து அது கையில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடணும் அதுக்கப்புறமா கையில் நீங்கள் அந்த கர்ச்சிஃபில் இருக்கிறத ஒரு பால் மாதிரி நல்லா கையில் உருட்டிக்கோங்க இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா உள்ளும் வச்சு ஜஸ்ட்டு உங்களோட அந்த பாம்பு உள்ளம் கையில் இருக்க அந்த அந்த அழுத்தம் மட்டும் கொடுத்தா போதும் ரொம்ப அழுத்த வேண்டாம் ஏன்னா அது பிரேக் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு தண்ணி வந்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் வச்சு இந்த பால் மூங்குற அளவுக்கு அந்த தண்ணி இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் அந்த தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை ஆஃப் பண்ணிவிடுங்க இம்ப இந்த பால் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த பால் வந்து அந்த ஹாட் வாட்டரில் ஒரு ஒரு நிமிஷம் வைங்க ரொம்ப நேரம் வேண்டாம் ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதை அப்படியே உங்கள் அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு உங்கள் கையில் அப்படியே உள்ளங்கையில் வச்சு திருப்பி வந்து இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ பேலன்ஸ் இருக்க அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்துடும் இந்த மாதிரி இந்த ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி டிப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம பிளெயின் வாட்டர் வச்சோம் ஆனால் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது அந்த எக்ஸஸ் அந்த மில்க் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இறங்கிடும் அதுக்காக தான் நல்லா வந்து கையில் ப்ரெஸ் பண்ணி விடுங்கன்னு சொன்னேன் இதை நீங்கள் ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் பண்ணலாங்க இந்த ஹாட் வாட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் பாலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஸோ இப்போ எல்லாம் வந்து எக்ஸஸ் இதெல்லாம் உங்களுக்கு வெளியே வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரொசீஜர் என்னென்னா கோல்டு வாட்டர் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் அந்த பால் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணும் போது பேலன்ஸ் இருக்க எல்லா வாட்டரும் உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும் ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் ஸோ நல்ல பாலாக உருட்டிக்கோங்க உங்கள் ப்ரெஷர் எல்லாமே அந்த பாலில் மட்டும் லைட்டாக அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க அப்போ அந்த வாட்டர் எல்லாமே உங்களுக்கு ட்ரெயின் ஆகிடும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ நம்மளோட மொஸ்டலாக சீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல பால் ஷேப் வந்ததுக்கப்புறம் நல்லா ரவுண்டாக உருட்டினதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க ஏன்னா நமக்கு கிரேட் பண்ணும் போது அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து கிரேட்டிங் ஈஸியாக இருக்கும் இமிடியேட்டாக பண்ணிங்கன்னால் அது தூள் தூளாக போயிடும் ஏன்னா அது செட் ஆகணும் அதுக்காக ஒரு ஹாஃப் அன் to டு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வேங்க இப்போ நான் இதை வந்து உள்ளே வெச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து எடுத்துருக்கேங்க இப்போ இதை நான் கிரேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நல்லா சூப்பர்பாக வந்திருக்குங்க இப்போ நம்மளோட சீஸ் கிரேட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது ஜஸ்ட் நான் டெஸ்டிங்காக உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இது லைட்டாக தவால கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஹீட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ரப்பரியாக வருங்க நம்மளோட சீஸ் வந்து அது மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள் உங்களுக்கு அது மெல்ட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த ரப்பரி இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை இதை நான் டெஸ்டிங்காக தோசாலேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ரப்பரியாக இருக்குது என்னோட பொட்டேட்டோ நக்கட்ஸ்லேயும் நான் இது ஆட் பண்ணியிருக்கேன் பொட்டேட்டோ நக்கட்ஸில் சீஸ் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ரப்பரியாக வந்திருக்கு இது வந்து அந்த ஹோம்மேட் மேட் சீஸ் தாங்க நல்ல ரப்பரியாக வந்திருக்கு ஸோ நீங்கள் ப்ரெஸ்ஸிங்கில் தான் உங்களுக்கு இருக்க நல்லா வந்து கையில் வந்து அழுத்தி விடும்போது அந்த எக்ஸஸ் வாட்டர் கம்ப்ளீட்டாக வெளியே வரணும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸோ இன்னும் சீஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பர்பாக உங்களுக்கு வரும் எங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்